18,000-க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom. Hi, I'm Dr. Niveditha Kamaraj. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆண்களுக்கு நிறைய வந்து இதை பற்றி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய ஆண்கள் வந்து இதை பற்றி எங்ககிட்ட டாக்டர்ஸ் அணுகி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா, டஸ் த பீனஸ் சைஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஆண்களுடைய அந்த ஆணுறுப்பினுடைய சைஸ் அதிகமாக இருக்கிறதுல இல்லை குறையாக இருக்கிறதுல எதுவும் பாதிப்புகள் இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஆணுறுப்பு என்ன சைஸில் இருக்கணும், நார்மலாக என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வி. இதற்கு எக்ஸாக்டான விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த சைஸில் இருக்கணும், இந்த டயாமீட்டரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக ஆண்கள் ஒரு அளவுக்குள் எடுத்து அது அப்படி அந்த சைஸில் தான் இருக்கா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மனக்குறை வந்துடும், நம்மளோடது அப்போ நார்மல் இல்லை, அப்போ அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளாயிடுவாங்க. ஸோ இதுக்கான பல ஆய்வுகள் பல நாடுகளில் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணுறுப்பினுடைய லெங்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9-12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டயாமீட்டர், அதோடைய சுற்றளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டிமீட்டர் இருந்தால் அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து ஒரு ஒரு எக்ஸாக்ட் ரூல் கிடையாது, இதுதான் வந்து கரெக்டான சைஸ் அண்ட் டயாமீட்டர் அப்படின்றது உண்மை கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ், ஒரு ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து ஆணுறுப்புகள் இருக்கிறது இஸ் ஆப்சல்யூட்லி நார்மல். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா ஃபில்ம்ஸ் பார்க்குறாங்க, நிறையா ஆபாச படங்கள் இதனால் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால ஆண்கள் வந்து அவர்களை அதோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அதனால் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஃபியர், ஒரு பதற்றம், இல்லை ஒரு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாகுது. ஓ, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு ஐடியா உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப தவறான கருத்து. யாருக்குமே வந்து அதோட சைஸ், அதோட ஷேப் வந்து இட் வில் நாட் பி கான்ஸ்டன்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைஸ் இருக்கிறது தான் நார்மல்ன்றது கிடையவே கிடையாது. அதுதான் முக்கியமாக நம்ம சொல்ல வர கருத்து இன்னைக்கு. அதை தாண்டி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆணுறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஷோவர் பீனஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து க்ரோவர் பீனஸ். இந்த ஷோவர் பீனஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல ஆணுறுப்பு வந்து நார்மலாக வந்து ரொம்ப லாங் ஆகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கும். அவர்களுக்கு நார்மலான சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்கும். பட் விறப்புத்தன்மை இம்ப்ரூவ் ஆகும் பொழுது சிறிதளவு தான், அது ஆல்ரெடி இருக்க சைஸை விட சிறிதளவு தான் அது வந்து அதிகரிக்கும் அதோட சைஸ். அது வந்து ஷோவர் பீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே க்ரோவர் பீனஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி, நார்மல் சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் ஒரு விறப்புத்தன்மை இம்ப்ரூவ் ஆகும்போது பல மடங்கு அது வந்து அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சில ஆண்களுக்கு வந்து ஷுவர் பீனஸ் இருக்கலாம், ஆல்மோஸ்ட் 20% ஆண்களுக்கு ஷுவர் பீனஸ் இருக்கலாம், நிறைய பேருக்கு க்ரோவர் பீனஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எதோடையும் அவர்களுடைய ஆணுறுப்பை வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட ஆண்களுக்கு இருக்க மனக்குறை என்னென்னா, ஒருவேளை ஓ என்னோட ஆணுறுப்பு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, இல்லை வந்து அதோடைய சுற்றளவு அது ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் அவர்களுடைய பார்ட்னர் இல்லை அவர்களுடைய ஒய்ஃப் வந்து அவர்களால் வந்து ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியாது, இல்லை அவர்களுக்கு வந்து அந்த அரௌசலில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படும், ஸோ அவர்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப தவறான கண்ணோட்டம். ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெண்ணுறுப்பில் வந்து முதல் 2-3 சென்டிமீட்டர் எடுத்த உடனே இருக்கிற அந்த என்ட்ரன்ஸில் இருக்க 2-3 சென்டிமீட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த ஏரியாவில் தான் பெண்ணுறுப்பில் வந்து எல்லா ரத்த ஓட்டமும் அதிகமாக இருக்குது, நரம்புகளும் அதிகமாக இருக்கிற ஏரியாவும் அந்த ஒரு முதல் 2-3 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி ஜி ஸ்பாட் இல்லை கிளிட்டோரிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த முக்கியமான ஒரு கிளாண்ட் எல்லாமே இருக்கிறது அந்த ஒரு பகுதியில் தான் அப்படின்றதுனால, அந்த ரெண்டு பகுதியை தாண்டி வந்து ஒரு பெனிட்ரேஷன் இருக்கும் பொழுதே பெண்களுக்கு வந்து ஒரு அரௌசல் ஆகட்டும் இல்லை உச்சக்கட்டம் ஆகட்டும், அதை அடையிறதுல வந்து எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது, அவர்களை திருப்திப்படுத்துறதுலையும் ஆண்களுக்கு எந்தவித குறையும் ஏற்படாது. பட் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுனால வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டீப்பர் பெனிட்ரேஷன், அதிகமாக டீப்பாக பெனட்ரேஷன், ரொம்ப திக்கான ஒரு ஆணுறுப்பு என்டர் ஆகும் பொழுது தான் பெண்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது அப்படின்றது ஒரு வெரி ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கண்டுபிடிப்பு கிடையவே கிடையாது. முதல் 2-3 சென்டிமீட்டரை தாண்டி பெனட்ரேஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு உச்சக்கட்டமாகட்டும் அரௌசல் ஆகட்டும் நடக்கும் அப்படின்றது தான் ஒரு சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ். ஸோ இதை தாண்டி சில ஆண்கள் இன்னும் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, இல்லை வந்து வேறு எதுவும் எனக்கு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி.
ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் ஆண்கள் வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இட்ஸ் கால்ட் மைக்ரோ பீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட டோட்டல் சைஸே வந்து பார்த்தா 1.5 inches தான் வந்து அந்த ஆண் உறுப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதை விட சிறிதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து சில ஹார்மோன் குறைபாடுகள்னால விந்துப்பையும் சரி ஆணுறுப்பும் சரி கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க ஆண்களுக்கும் இப்போ தீர்வுகள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஹார்மோன் டெஃபிஷியன்சினால அவர்களுடைய ஆணுறுப்பின் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, விந்துப்பைஸ் கொஞ்சம் சிறிதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக டாக்டர் அணுகி அதற்கான மெடிக்கேஷன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதுவும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை பற்றியும் ஆண்கள் ரொம்ப வருத்தப்படவோ இல்லை மனக்குறையாகவோ அதை வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அதை இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தாண்டியும் நம்ம எவ்வளோ தான் நார்மல் அப்படின்னு சொன்னாலும் சில ஆண்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வந்து அவங்க மார்பகங்களையும் சரி லிப்ஸும் சரி இந்த மாதிரிலாம் ஆக்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இருக்கிற சைஸை விட அதிகமாக இருக்கிறது ஒரு காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்களும் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து அவர்கள் நினைத்தால் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ அதற்கும் வந்து இப்போ பினாயில் ஆக்மெண்டேஷனுக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் செலுத்தும் பொழுது அந்த ஒரு அது வெறப்பு தன்மையின் பொழுதும் சரி நார்மலாகும் பொழுதும் சரி அதனுடைய சைஸ் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி ஷாக் வேவ் தெரப்பி அண்ட் அதர் தெரப்பி, ஒருவர் வெறப்பு தன்மையிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அண்ட் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஒரு சைஸ்லேயும் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா அறுவை சிகிச்சை முறைகளும் இப்பொழுதைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல முறைகள் வந்து ஆண்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒருவேளை ஒரு மனக்குறை இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கும் இப்போ நவீன காலகட்டத்தில் டெக்னாலஜி மூலியமாக நம்மளால் செய்ய முடியும். பட் அனைவருக்கும் இது தேவையா, அந்த மாதிரி ஒரு மனக்குறை அவர்களுக்கு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் இது வந்து தேவை கிடையாது. எந்த சைஸில் இருந்தாலும் ஷேப்ஸில் இருந்தாலும் இட் இஸ் ஆப்சல்யூட்லி நார்மல். உங்களோட கான்ஃபிடென்ஸ் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் தட். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிறதுனால மூவிஸ் அண்ட் அதர் திங்ஸ் அதோட எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால தான் வந்து ஆண்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் லோ செல்ஃப் எஸ்டீம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனும் கிடையாது. ஏன்னா இதனால் ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியாது அல்ல வந்து ஒரு குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரியான தவறான கண்ணோட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ ஒருவேளை அதை தாண்டி உங்களுக்கு ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக அது ஆக்மெண்டடாக வேணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக அதற்கேற்ற ஒரு நிபுணரை அணுகி அதற்கான தீர்வுகளை பெற வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம். Hi, I'm Gauri. AvalGlitz channel ku like, share and subscribe. 18,000 க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom.